நேயர்கள் அனைவருக்கும் ரூஸ்டர் நியூஸின் அன்பான வணக்கங்கள். ஊட்டி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா அப்படின்னு ஸ்கூலில் எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி நடக்கிற சம்பவங்களை பார்த்தா ஓடி விளையாடு பாப்பா, ஆனால் நீ தனியாக மட்டும் விளையாடாத பாப்பா அப்படின்னு தாங்க சொல்லணும். அப்படி நடந்துகிட்டு இருக்கு. நம்ம சென்னையில் அயனாவரம் பகுதியில் இருக்க கிட்டத்தட்ட 400 மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கிற ஒரு தனியார் அப்பார்ட்மெண்ட்டு. அங்கே இருக்க ஒரு ஃபேமிலி தன்னோட மகள், ஒரு 11 பொண்ணு, செவித்திறன் குறைபாடு இருக்க அந்த பொண்ணை வந்து அந்த அப்பார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிற லிஃப்ட் ஆப்ரேட்டர், பிளம்பர், எலக்ட்ரிஷியன் ஒரு கொஞ்சம் சில பேர் சேர்ந்து பாலியல் பலாத்காரம் செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இதன் அடிப்படையில் அந்த போலீஸும் வந்து ஒரு 17 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சம்பவம் பற்றி போலீஸ்கிட்ட கேட்டப்ப அந்த குழந்தையோட அப்பா அம்மா ரெண்டு பேருமே ரிச்சி ஸ்ட்ரீட்டில் இருக்க அவங்க கடையை பார்த்துக்க அடிக்கடி போயிடுறதாகவும், அந்த குழந்தை மட்டும் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் தனியாக இருந்ததாகவும் சொல்கிறாங்க. அப்போ அந்த குழந்தை மட்டும் தனியாக இருக்கப்போ அந்த அங்கே லிஃப்ட் ஆப்ரேட்டராக வேலை செய்கிற ரவிக்குமார், வயசு 66, அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி தனக்கு சாதகமாக பயன்படுத்தி அந்த குழந்தைக்கு வந்து கூல்ட்ரிங்க்ஸில் மயக்க மருந்து கொடுக்குறது, ஊசி மூலயமா மயக்க மருந்து கொடுக்குறது கொடுத்து அந்த குழந்தையை அன்கான்சியஸ் ஆக்கி தன்னோட காம இச்சைக்கு பலியாக்கியிருக்காங்க. அதோடு அவன் நிற்கலைங்க. அந்த குழந்தைய நியூடாக ஃபோட்டோ எடுக்கிறது, கத்தியை வச்சு மிரட்டுறது, அந்த ஃபோட்டோ காமிச்சு மிரட்டுறதுன்னு அடிக்கடி இந்த தப்பை பண்ணிகிட்டே வந்திருக்கான். அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க பேஸ்மெண்ட்டு, ஜிம்மு, அப்புறம் ரெஸ்ட் ரூமு, இந்த மாதிரி எப்போ எந்த இடம் கிடைக்குதோ மொட்டை மாடி இதெல்லாம் பயன்படுத்தியிருக்கான். அவன் மட்டும் இல்லாமல் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் வேலை செஞ்ச எலக்ட்ரிஷியன், பிளம்பர், வீட்டு வேலை செய்கிறவன், தோட்டக்காரன், செக்யூரிட்டி எல்லாருமே அந்த குழந்தையை நாசம் பண்ணியிருக்காங்க. இந்த கதை வந்து கிட்டத்தட்ட ஜனவரி மாதத்துலேருந்து இப்போ வரைக்கும் நடந்துகிட்ருக்குங்க, 6 இந்த சூழ்நிலையில் அந்த குழந்தைக்கு ரொம்ப தீராத வயிற்று வலி வந்ததுக்கப்புறம் தான் அவங்க அப்பா அம்மா வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் செக் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த டாக்டர்ஸ் அவங்க குழந்தைய செக் பண்ணிட்டு அப்பா அம்மாட்ட சொன்னதுக்கப்புறம் தான் தெரியுது இந்த குழந்தை இப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு. அப்புறம் தான் அவங்க வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. போலீஸ் வந்து உடனே நடவடிக்கை எடுத்து அந்த அங்கே லிஃப்ட் ஆப்ரேட்டராக வேலை செஞ்ச ரவிக்குமார், பாபு, பரமசிவம், தீனதயாளன், பிளம்பர் சுரேஷ், ஜெய் கணேஷ், ராஜா, சூர்யா, செக்யூரிட்டி முருகேஷ், அபிஷேக், பழனி, வீட்டு வேலை செய்கிற ராஜசேகர், தோட்ட வேலை செய்கிற குணசேகர்னு ஒரு 17 பேரை அரெஸ்ட் பண்ணி நம்ம மகளிர் சைதாப்பேட்டை மகளிர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திருக்காங்க. அந்த நீதிமன்ற நீதிபதி என்ன சொல்லிட்டாங்க, இவங்க வந்து வர ஜூலை 31 வரைக்கும் புழல் சிறையில் அடைக்கிற மாதிரி உத்தரவுப்பட்டிருக்காங்க. அந்த சமயத்தில் அவங்கள புழல் சிறை கூட்டி போக வெளியே கூப்பிட்டு வந்தப்போ தான் அங்கேருந்து அட்வொகேட்ஸ்லாம் ஒன்று சேர்ந்து அவங்களை அடி மாற்றிருக்காங்க. அந்த வீடியோ வைரலாகி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அந்த வீடியோ நீங்களும் பார்த்துருப்பீங்க. மேலும் போலீஸார் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் கிடச்ச காலி சிரிஞ்சு, கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் இதெல்லாம் ஆய்வுக்கு அனுப்பியிருக்கதாகவும், அந்த குழந்தையோட யூனிஃபார்மை கைரேகை நிபுணர்கள்கிட்ட ஆய்வுக்கு அனுப்பியிருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த போலீஸ் விசாரணையில் இந்த சம்பவத்தில் கிட்டத்தட்ட ஒரு 24 பேர் வரைக்கும் ஈடுபட்டிருக்கலாம்னு, அதில் 17 பேரை கைது செஞ்சுருக்கோம், மீதி இருக்கிறவங்களை பிடிக்கிறதுக்கு ஒரு தனிப்படை அமைச்சிருக்கோம்னு போலீஸ் தரப்புலேருந்து சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் அங்கே அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜை ஆய்வு செஞ்சுட்டு இருக்கதாகவும் போலீஸ் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கை ஒரு சிறப்பு வழக்காக எடுத்துக்கிறணும்னு, இந்த கேஸை வந்து நீதிமன்றமே தாமாக முன்வந்து விசாரிக்கணும்னு ஒரு அட்வொகேட் வந்து கோரிக்கை வச்சாருங்க. அதை விசாரித்த நம்ம நீதிபதி இதை வந்து சிறப்பு வழக்காக எடுத்துக்க முடியாதுன்னு, போலீஸ் ஏற்கனவே விசாரணை பண்ணிகிட்டு இருக்கிறதுனால இதை நீதிமன்றம் விசாரிக்க முடியாதுன்னு மறுப்பு தெரிவிச்சிருக்காருங்க. ஆனால் அந்த குழந்தைக்கு கிடைக்க வேண்டிய கண்டிப்பாக நீதி கிடைக்கணும், குற்றவாளிகள் சட்டப்படி கண்டிப்பாக தண்டிக்கப்படுவாங்கன்னு உறுதியளிச்சிருக்காங்க. சென்னை உயர்நீதிமன்றம் அந்த குழந்தைய குழந்தைகள் நல குழுவிடம் ஒப்படைக்கணும்னு போலீஸாருக்கு அறிவுறுத்தியிருக்காங்க. நம்ம அட்வொகேட் சங்க தலைவர் ஜி மோகன் கிருஷ்ணன் செய்தியாளர் சந்திப்பில் இந்த வழக்கில் குற்றவாளிகளுக்கு ஆதரவாக எந்த ஒரு வக்கீலும் வரமாட்டாங்க, ஆஜராக மாட்டாங்கன்னு உறுதியளிச்சிருக்காரு. மேலும் இலவச சட்ட உதவி மையத்திலிருந்தும் கூட யாரும் வரமாட்டாங்கன்னு உறுதியாக சொல்லியிருக்காருங்க. நம்ம இந்திய அரசு 12 கம்மியாக இருக்க குழந்தைங்களை இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து காப்பாற்றுறதுக்காகவே போக்சோ அப்படின்னு ஒரு சட்டத்தை அமுல்படுத்தினாங்க, ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஸுவல் அஃபென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது அமல்படுத்தினதுக்கு அப்புறமுமே நாளுக்கு நாள் இந்த மாதிரி குற்றங்கள் அதிகரிச்சுக்கிட்டே தாங்க போகுது. இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவங்களோட வயசு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 23 to 66 வரைக்கும் இருக்காங்க. இந்த டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் இருக்காங்க. ஊராம்பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தாம்பிள தானாக வளரும்னு புலம்புன்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்க எல்லாருக்கும் அந்த குழந்தைய பார்த்தா தாம்பிள மாதிரியோ தான் பேத்தி மாதிரியோ எனக்கு கொஞ்சம் கூட வரலைங்க. எப்படி இவங்களுக்கு இந்த ஒரு கொடூரமான விஷயத்தில் ஈடுபடுறதுக்கு மனசு வந்ததுன்றது மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. இந்த மாதிரி ஆளுங்களுக்கு சட்டம் என்ன தான் தண்டனை கொடுத்தாலும் நம்ம மக்கள் இவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் அப்படின்ற கருத்தை வந்து நம்ம ரூஸ்டர் நியூஸ் இன்னொரு வீடியோவில் தொகுத்து வழங்கியிருக்காங்க. அதை கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் பாருங்கள். ஒரு பொண்ணு மேலக்கா மேலே கையை வச்சு வச்சு விளையாடிருந்தான். அந்த பொண்ணு சொல்லிச்சு, எனக்கு வேலை செய்யவே பிடிக்கல, இவன் ஒரு பொம்பளை பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிச்சு அந்த பொண்ணு. அகற்றணும்
தான் கொடுக்கணுங்க. இப்படியாப்பட்ட ஆளுங்க எல்லாம் பெத்த பொண்ணு கிட்ட போனான்னா மற்ற பொண்ணு கிட்ட போனான்னா. நம்ம ஊர்ல மட்டும் இல்லைங்க, உலகத்திலேயே எந்த ஒரு குழந்தைக்கும் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வரக்கூடாதுன்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு, மேலும் இது போன்ற சம்பவம் நடக்காதுன்னு நம்பி உங்களிடமிருந்து விடைபெறுவது ரூஸ்டர் நியூஸ் டீம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம ரூஸ்டர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.